ஹலோ எவ்ரிவன், என்னுடைய பெயர் பிஜே மெதுரி. பரிபூர்ண வாழ்வு என்கிற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்கிறேன். நானும் எனது மனைவி டாலஸ் அவர்களும் இணைந்து உங்களை வாழ்த்துகிறோம். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இதுதான் நீங்கள் பார்க்கிற முதல் நிகழ்ச்சி என்று சொன்னால் உங்களை நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்கனவே நீங்கள் அதை பார்த்திருப்பீர்கள் என்று சொன்னால் மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த ஒரு சில வாரங்களாக யோவான் 10:4 நாம் தியானித்து வருகிறோம். இயேசு இப்படியாக சொன்னார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்பதாக சொன்னார். நித்திய ஜீவன் என்பது நாம் தேவனோடு கூட இருப்போம் என்கிற நம்பிக்கை மாத்திரமல்ல, அது தொடர்ச்சியாக நாம் தேவனிடத்தில் இருப்போம் என்கிற நம்பிக்கை மட்டுமல்ல, இப்பொழுதும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் மற்றும் நம் ஜீவிய காலமெல்லாம் நம்மோடு கூட வருகிறார். யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையிலே இரட்சகராகவும் தெய்வமாகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ மற்றும் தன்னுடைய பாவத்திற்காக இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இயேசு இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் நாம் அவரோடு கூட இருக்கிற உறவிலும் நித்திய ஜீவனிலும் வளர வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. எப்படி வளர வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாம் பேசப்போகிறோம். இன்றைக்கும் கூட அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனோடு உள்ள உறவில் அல்லது நித்திய ஜீவனிலே எப்படி அதிக ஆழமாக ஊன்ற கட்டப்பட்டு வளர வேண்டும் என்பதை குறித்து நாம் பேசப்போகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் ஏறக்குறைய 20 முன்பதாக நடந்த ஒரு சம்பவத்தின் வாயிலாக இந்த காரியத்தை குறித்து நான் உங்களோடு கூட விளக்கமாக பேசும்படி விரும்புகிறேன். அமெரிக்காவின் இன்னொரு மாநிலத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படி நான் ஒரு நாள் அழைக்கப்பட்டிருந்தேன். ஊழியத்தை ஒழுங்கு செய்த அந்த சபையிலே ஊழியத்துக்கு பிற்பாடு சபைக்கு வெளியில் இடங்களிலே சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு வாய்ப்பு இருந்தது. அப்படியாக சுவிசேஷத்தை அறிவிக்க சென்ற விசுவாசிகள் அங்குள்ள ஜனங்களிடத்தில் போய் சின்ன சின்ன பரிசுகளை கொடுத்து அவர்கள் வீட்டில் உள்ள பணிகளை செய்து அவர்களுக்கு உதவி செய்யும் வண்ணம் கிறிஸ்துவினுடைய அன்பை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். மாலை நேரங்களிலே சிறு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தியிருந்தார்கள். அந்த கூட்டத்திலே பவுல் அடிகளாருடைய செய்தியான இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3 உயிரோடு கூட எழுந்தார், அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறார்கள் என்பதை போதித்தோம். காலை நேரங்களிலே அவர்களுக்கு பயிற்சி வகுப்புகளை நடத்தும்படி தேவன் கிருபை செய்தார். மாலை நேரத்திலே பிரசங்கங்களை நாங்கள் அவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டோம். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெய்வம் என்பதையும் அவர்கள் தேவனோடு கூட தனிப்பட்ட உறவு கொள்ள வேண்டும் என்பதையும் பிரசங்கித்தோம். மாலை நேரத்திலே ஊழியத்துக்கு போன கர்த்தருடைய பிள்ளைகள் திரும்பி வந்து தங்கள் ஊழியத்தில் தேவன் செய்த எல்லாவற்றையும் குறித்து அவர்கள் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். அதை கேட்கும்பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த சாட்சி பகிர்ந்த நேரத்திலே ஒரு பெண்மணி அவர்கள் எழும்பி நின்று இப்படியாய் பகிர ஆரம்பித்தார்கள், நான் கடந்த 50 ஆண்டுடைய விசுவாசியாக நான் இருக்கிறேன். நான் இப்பொழுது ஆண்டவரை நேசிப்பதை விட என் வாழ்நாளில் வேறு எப்பொழுதும் நேசித்தது இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு பகிர்ந்து கொண்டார்கள். நான் மறுபடியும் உங்களோடு கூட அதை சொல்லுகிறேன், நான் ஆண்டவராக இயேசுவை இப்பொழுது நேசிக்கிறதை விட முன்பு எப்பொழுதும் நான் அவரை நேசித்தது இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு பகிர்ந்து கொண்டார்கள். அந்த வார்த்தை எனக்குள்ளே மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. பாருங்கள், அந்த பெண்மணி கிறிஸ்து அருளுகிற நித்திய ஜீவனுடைய நிறைவினால் இருக்கிறார்கள். வேற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ரட்சிப்பின் சந்தோஷத்தில் நிறைந்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த சகோதரியும் அவரின் திருச்சபை மக்களும் ஒன்று சேர்ந்து அவங்க வெளியே போய் பிறரோடு கூட வார்த்தையினாலும் வாழ்க்கையினாலும் இயேசுவின் நற்செய்தியை பகிர்ந்து கொண்டார்கள். அதன் விளைவாக சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டார்கள். இன்றைக்கு நாம் அதை குறித்து தியானிப்போம். நாம் எப்படி நம்முடைய நம்பிக்கையை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வது? நம் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து அவரை நாம் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வதன் மூலமாக
நம்முடைய ஜீவியத்திலே உண்டாகக்கூடிய அந்த மிகப்பெரிய சந்தோஷத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். இந்த காரியத்தை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்க லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 10 அதிகாரத்துக்கு உங்களுக்கு வேதம் இருக்கும் என்று சொன்னால் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். வசனம் 6வது வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். நாம் தியானிப்பதற்கு முன்பதாக நாம் ஜெபிக்கலாம். அதற்கு பிற்பாடாக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்வதும் பொழுது நமக்கு உண்டாகக்கூடிய மகிழ்ச்சியை குறித்தும் நித்திய ஜீவனினால் நமக்கு உண்டாகக்கூடிய மகிழ்ச்சியை குறித்தும் நாம் பார்ப்போம். நாம் ஜெபிப்போமா? பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு எங்களோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களுக்காக, இதை ஒளிபரப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதன் மூலம் உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். முடிக்குமார் நாங்கள் இயேசுவை நீ இரட்சகர் என்று சொல்லியிருக்கிறீர், அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இதை உங்களுடைய நாம மகிமைக்காக நீர் பயன்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். லூக்கா 10வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் தனது 70 சீஷர்களை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் எங்கெல்லாம் செல்ல விரும்பினாரோ அவர் செல்வதற்கு முன்பதாக ஊழிய பயணமாக தம்முடைய சீஷர்களை அவர் அனுப்புகிறதை நாம் இங்கே கவனிக்கிறோம். அவர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன எதிர்நோக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கிறார். வசனம் 16 நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் குறித்து அவர்களோடு கூட அவர் தெளிவாய் விளக்குகிறதை நாம் அங்கே கவனிக்கிறோம். வசனம் 16 இப்படியாய் சொல்கிறது, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். நான் ஏன் இங்கிருந்து ஆரம்பிக்கிறேன்? ஊழியத்துக்கு சென்ற அந்த 70 பேர்களுடைய ஊழியத்தில் சில நல்ல தருணங்களும் இருந்தது, சில கடினமான தருணங்களும் இருந்தது. அவர்களுடைய சுவிசேஷத்தை கேட்ட ஜனங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். ராஜ்யத்தை குறித்து, ராஜா என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அநேகர் இந்த செய்தியை ஏற்றுக்கொண்டார்கள், மிகவும் சந்தோஷம் அடைந்தார்கள். மற்றவர்கள் இந்த செய்தியை ஏற்கவில்லை, அவர்கள் எதிர்த்தார்கள். இந்த ஊழிய பயணத்திலே சில நேரங்கள் நல்ல தருணங்களாக அமைந்தது, சில நேரங்கள் கடினமான தருணங்களாக அமைந்தது. இந்த ஊழிய பயணத்திலே அவர்களுக்கு நம்மை போலவே சில நல்ல தருணங்களும் சில கடினமான தருணங்களும் நேரிட்டது. வசனம் 17 நாம் பார்க்கும் பொழுது ஊழியத்துக்கு சென்று திரும்பின சீஷர்கள் இயேசுவை சந்தித்து தங்கள் ஊழியத்தில் ஏற்பட்ட அனுபவங்களை அவர்கள் பகிர்ந்து கொள்கிறதை லூக்கா குறிப்பிடுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். வசனம் 17 இப்படியாகி சொல்கிறது, அவர்கள் சந்தோஷத்தோடே திரும்பி வந்தார்களாம். இது ரொம்ப முக்கியமானது. அவர்கள் சந்தோஷத்தோடே திரும்பி வந்தார்கள். அவர்களுடைய ஊழிய பயணத்திலே சில எதிர்ப்புகள் இருந்தது, சில கடினமான சூழல்கள் இருந்தது. சில நேரங்கள் ஜனங்கள் இவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள், பிறருக்காக ஜெபித்தார்கள், அற்புதம் நடந்தது, தேவன் இவருடைய ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார். அதனால் அவருடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டது. அவர்கள் சந்தோஷத்தோடு திரும்பி வந்தார்கள், இயேசுவோடு பகிர்ந்து கொண்டார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் பொழுது இப்பேற்பட்ட ஆழ்ந்த சந்தோஷத்தை, இந்த நித்திய ஜீவனுடைய சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க முடியும். நான் இந்த வேத பகுதியை தொடர்ச்சியாக 21வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கும்படி விரும்புகிறேன். நான் இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் வாசிக்க முடியுமானால் சந்தோஷம் என்று வருகிற வார்த்தையை கவனியுங்கள். அல்லது நீங்கள் என்னை கவனிக்கக்கூடியவர்கள் என்று சொன்னால் மகிழ்ச்சி அல்லது சந்தோஷம் என்று வரக்கூடிய வசனத்தை கவனியுங்கள். நான் திரும்ப உங்களுக்காக வசனம் 16 நான் வாசிக்க துவங்குகிறேன். சீஷர்களை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும்
ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அந்த வேளையில் இயேசு ஆவியில் கலி கூர்ந்து, பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உமை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்திற்கு பிரியமாயிருந்தது என்றார். இயேசு இங்கு என்ன சொல்லுகிறார் கவனியுங்கள். அந்த 72 சீஷர்களும் விசுவாசத்தினுடைய எளிமையினால் கற்றுக்கொண்ட காரியங்களை அவர் இங்கே குறிப்பிடுகிறார். அவர்களுடைய பொருளாதாரத்தினாலோ செல்வத்தினாலோ அல்ல, இயேசு மேல் வைக்கிற விசுவாசம். அந்த விசுவாசத்தினால் அவர்கள் புறப்பட்டு போய் ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு 2 கடினமான காரியங்களை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சியும் மிகவும் முக்கியமானதான காரியம் இதுதான். கவனிங்கள், இந்த 70 பேரும் திரும்பி வந்து சந்தோஷத்தோடு கூட இயேசுவிடத்தில் பகிர்ந்து கொள்கிறார்கள். நான் இந்த செய்தியை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பெண்மணியை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அந்த பெண்மணி அவர்கள் சுவிசேஷத்தை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பினால் நிரம்பப்பட்டிருந்தார்கள். அவர்கள் சொல்லும் பொழுது இப்படியாகி சொன்னார்கள், இப்படிப்பட்ட மகிழ்ச்சி என் வாழ்நாளில் ஒருபோதும் நான் அனுபவித்ததில்லை என்பதாக. அது மட்டுமில்லாமல் அவர்கள் சொன்னாங்க, நான் இப்போது இயேசுவை நேசிப்பதை விட ஒருபோது நான் நேசித்ததில்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரியம் இங்கே இடம்பெற்றிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம் வாசித்த வேத பகுதியில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் 21 இயேசு சந்தோஷம் அடைந்தார். என்ன நடக்கிறது கவனியுங்கள்? இயேசுவானவர் மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளாகிறார். அந்த 72 பேரும் கடந்து போய் ஊழியத்தை நிறைவேற்றும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் சார்பாக புறப்பட்டு போய் அவரை குறித்து மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் பொழுது, அவர் சார்பாக கடவுளுடைய காரியங்களை மற்றவர்களோடு கூட பிரசங்கிக்கும் பொழுது இது நடக்கிறதை நாம் கவனிக்கிறோம். இந்த இடத்துல உங்களையும் என்னையும் நாம் பொருத்தி பார்ப்போம். நீங்களும் அல்லது நானும் புறப்பட்டு போய் இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது நாம் சந்தோஷத்தினால் நிரப்பப்படுகிறோம். நாம் மாத்திரமல்ல, இயேசுவும் சந்தோஷத்தினால் நிரப்பப்படுகிறார். இதன் விளைவாக தேவனோடு கொடுக்கிற உறவிலே, தேவனுடைய ஐக்கியத்திலே நாம் மிகுந்த ஆழத்திலே நாம் கட்டப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எதை நமக்கு கொடுக்க நினைத்தாரோ அது இதன் மூலமாய் நிறைவேறுகிறது. இன்றைக்கும் கூட இன்னொரு விளக்கப்படத்தின் வாயிலாக இந்த காரியத்தை குறித்து உங்களோடு கூட நான் விளக்கும்படி விரும்புகிறேன். இப்பொழுது என் கைகளில் ஒரு பாட்டில் இருக்கிறது. இந்த பாட்டிலில் பாதி தண்ணீர் நிரம்பியிருக்கிறது. என்கிட்ட இன்னொரு பாட்டில் இருக்கிறது. இந்த பாட்டில் இருக்கிற தண்ணீர் ஃபுல்லாக இருக்கிறது. இந்த பாதி தண்ணீர் அளவுள்ள பாட்டில் உங்களையும் என்னையும் குறிக்கும்படி உதாரணமாக நான் பயன்படுத்துகிறேன். இந்த தண்ணீர் ஜீவ தண்ணீர், நமக்குள்ளே இருக்கிற ஜீவ தண்ணீரை குறிக்கிறது. ஒரு சமயம் இயேசு கிறிஸ்து ஒரு பெண்மணியிடத்தில் பேசுகிற பொழுது அவர் இப்படியாகி சொன்னார், நானே ஜீவ தண்ணீராக இருக்கிறேன் என்பதாக. இந்த பாட்டில் நம்மை குறிக்கிறது. ஆனால் இந்த பாட்டிலோ இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இந்த பாட்டில் நிறைய தண்ணீர் உள்ளது. ஆனால் இப்போது கவனிங்க, இந்த இடத்துல நாம் போய் மற்றவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பகிர்ந்து கொள்வோம் என்று சொல்லி வச்சுக்கிடுங்க. நாம் போய் இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்களோடு கூட இயேசு கிறிஸ்துவை குறித்து பகிர்ந்து கொள்ளும் பொழுது நிறைவான இயேசுவானவர் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். உங்களிடத்தில் பென்னும் பேப்பரும் இருக்குமே என்று சொன்னால் நீங்கள் யோவான் 15:11 வசனத்தை எழுதி கொள்ளும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அந்த வேத பகுதியிலே இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு கட்டளை குறித்து பேசுகிறார். அந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதாக சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் இதை நமக்கு சொல்வதற்கான காரணம் என்னவெனில், அவருடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி, நம்முடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இதை சொல்லுகிறார்.
இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றி வந்த சீஷர்களுக்கு அநேக கட்டளைகளை சொன்னார். அதில் ஒன்று, நீங்கள் புறப்பட்டு போய் சகலருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், எனக்கு சாட்சிகளாய் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாம் அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இயேசுவானவர் நம்முடைய சந்தோஷத்தில் அவரின் சந்தோஷத்தை ஊற்றி நம்முடைய சந்தோஷத்தை நிறைவாக்குகிறார். இயேசுவானவர் தன்னுடைய சந்தோஷத்தை எடுத்து நம்முடைய சந்தோஷத்திலே ஊற்றி நம்முடைய சந்தோஷத்தை நிறைவாக்குகிறார். நீங்கள் என்கிட்ட என்னை பார்த்து இப்படியா நீங்கள் கேட்கலாம், பிஜி அவர்களே இயேசுக்கிட்ட பாதி பாட்டளவு தானே சந்தோஷம் இருக்குன்னு சொல்லலாம். இல்லை அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு உலக அளவில் எங்கே இருந்தாலும் அவருடைய சந்தோஷத்தினால் நம்மை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவருடைய கிருபையை இழப்பதில்லை, இயேசு கிறிஸ்து அவருடைய வல்லமையை இழப்பதில்லை, இயேசு கிறிஸ்து அவர் நிறைவை ஒருபோதும் இழப்பதில்லை. என்னுடைய ஆசிரியர் ஒருவர் இப்படியாக சொன்னார், கிறிஸ்துவின் சிங்காசனத்துக்கு முன்பதாக நாம் கடந்து வருகிற பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையை கிருபையினால் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டிய கிருபையையும் தயவையும் அன்பையும் அவர் கொடுக்கிறதுக்கு சித்தமுள்ளவராயிருக்கிறார். அவருடைய கிருபை ஒருபொழுதும் குறையாது. அவருடைய வல்லமை, அவருடைய அதிகாரம், அவருடைய அன்பு, அவருடைய அழகு அவர் உலகமெங்கிலும் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தாலும் அது ஒருபொழுதும் குறையாது. இங்கே கவனியுங்கள், அந்த 70 பேரும் கடந்து சென்று ஊழியத்தை நிறைவேற்றி திரும்பி வருகிற பொழுது சந்தோஷத்தோடு வருகிறார்கள். நிறைவான சந்தோஷத்தோடு இயேசு சொல்கிறார், என்னுடைய சந்தோஷம் உங்களிலேயும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் என்று சொல்கிறார். வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நித்திய ஜீவனனை குறித்த சந்தோஷம் அவர்களுக்குள்ளே இருந்தது. அந்த சந்தோஷத்தை உங்களுக்கும் கொடுக்க அவசித்தமுள்ளவராயிருக்கிறார். அவருடைய கிருபை, அவருடைய வல்லமை ஒருபொழுதும் குறையாததாக இருக்கிறது. 70 பேரும் திரும்பி வந்து சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவும் சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டார். இந்த செய்தியின் ஆரம்பத்திலே நான் சொன்னது போல அந்த பெண்மணி கடந்து போய் சுவிசேஷத்தை அறிவித்ததினால் தேவனுடைய சந்தோஷத்தினால் நிரம்பி இருந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த வேத பகுதியில் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு காண்பிப்பதன் மூலம் நான் தொடர்ந்து பேசும்படி விரும்புகிறேன். இயேசுவானவர் அந்த 70 பேரிடம் இப்படியாய் சொல்கிறார், சாத்தான் மின்னலை போல கீழே விழுகிறதை நான் பார்க்கிறேன் என்பதாக. பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு சர்வ வல்லமை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல், இதோ சர்வங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்றார். இப்போ புரிந்து கொள்ளுங்க, இது ஒருவேளை நடக்காது போல தோன்றலாம், அப்படி இல்லை. இயேசுவானவர் எல்லா நேரங்களிலும் சரீர பிரகாரமாக நம்மை பாதுகாக்கிறார். ஆனாலும் கூட சில தருணங்களிலே அவருக்காக நாம் பாடுகளை சகிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். நானும் என் மனைவியும் ரோம் தேசத்திலே கெரிக்கோம் என்ற பகுதியிலே நாங்கள் கடந்து சென்றோம். அந்த பகுதியிலே ஆதி திருச்சபை சார்ந்த மக்கள் அவர்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம், விசுவாசத்தில் அவர்கள் உறுதியாக இருந்ததினாலே மரணம் தருவாய் வரைக்கும் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். ஒருவேளை நீங்கள் என்ன பார்த்து பிஜே நீங்கள் சொல்கிற அந்த பாதுகாப்பு இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான்னு சொல்லலாம். இல்லை, இயேசு கிறிஸ்து நம்மை எல்லா நேரத்திலையும் பாதுகாக்கிறார். குறிப்பாக தேவனோடு உள்ள உறவை அவர் பாதுகாக்கிறார். வேதம் சொல்கிறது, நம்முடைய விசுவாசமானது தங்கத்தை விட மிகவும் மேன்மையானது என்பதாக. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் உங்களை பாதுகாக்கிறார், அவர் என்னை பாதுகாக்கிறார், அவர் நம்மை பாதுகாக்கிறார். சில தருணங்களிலே நாம் அவருக்காக பாடுகளையும் உபத்திரவங்களையும் சகிக்க நம்மை அவர் அனுமதிக்கிறார். மரணம் கூட நேரிடலாம். நாம் அதை சந்திக்கும் பொழுது அவர் நமக்கு நித்திய ஜீவனிலே நம்மை ஏற்றுக்கொண்டு நமக்கான கிரீடத்தை கொடுக்கிறார். இந்த பூமியிலே நாம் பெற்றுக்கொள்ள இயலாத ஒரு மிகப்பெரிய பரிசாக அந்த கிரீடம் நமக்காக இருக்கிறது. இதை கவனித்து கொண்டிருக்கிற அநேகர், ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட உபத்திரங்கள் வழியாக தங்கள் ஜீவனை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்த அநேகரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆம், அன்பு கர்த்துடைய பிள்ளைகளே, அவர்களுக்காக ஜீவ கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே அநேக நன்மைகளினாலே தேவன் நம்மை நிரப்பியிருக்கிறார், அதை நாம் அனுபவிக்கிறோம். ஆனால் அவைகள் நிரந்தரம் கிடையாது. ஆதி திருச்சபையிலே தேவனுக்காக நிந்தைகளை அனுபவித்து மறித்தவர்களுக்கு தேவன் ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார், அது நிரந்தரமானது.
ஆம் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சில தருணங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே கடினமான காரியங்களை நாம் கடந்து போக நேரிடலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாப்பதிலே அதிகமாக நம்முடைய விசுவாசத்தை பாதுகாத்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இந்த வேத பகுதி குறித்து நீங்கள் குழம்ப வேண்டாம். இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை பராமரிக்கிறார், நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நம்மை உபத்திரவத்தின் வழியாக தேவன் நடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் நம்முடைய விசுவாசத்தை பாதுகாக்கிறார், பரலோகத்திலே நமக்கு ஜீவ கிரீடத்தை அவர் தர சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதற்கு பிற்பாடு இயேசு ஒரு சில காரியத்தை இங்கே பகிர்ந்து கொள்கிறார். அந்த 70 பேரும் திரும்பி வந்து மிகுந்த சந்தோஷம் அடைகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் மூலமாக அற்புதங்கள் நடந்தது, தேவன் ஆவிக்குரிய அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்களை கொண்டு அநேக காரியங்களை கர்த்தர் செய்தார். அதை காட்டிலும் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் முன்னக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்கிறார். அற்புதம் நடந்ததை காட்டிலும், அநேக மாற்றங்களை நடந்ததை காட்டிலும், அவர்கள் சந்தோஷம் அடைந்ததை காட்டிலும், வல்லமையால் நிரப்பப்பட்டதை காட்டிலும் ஒரு முக்கியமான காரியத்தை இயேசுவானவர் அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறார். கொஞ்சம் கவனியுங்கள். பிசாசுகள் உங்களை கண்டு நடுங்கிறதை குறித்து சந்தோஷப்படாதிருங்கள், உங்கள் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுகிறார். வேற மாதிரி சொல்லணும்னா, என்னுடைய ஊழியத்தில் நடக்கிற அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட வேண்டாம், என் வாழ்க்கையிலே தேவன் செய்கிற நன்மையை குறித்து சந்தோஷப்பட வேண்டாம், என் ஊழியத்திலே நான் பிரசங்கிக்கிற பிரசங்கங்களை குறித்து சந்தோஷப்பட வேண்டாம். நான் சந்தோஷப்பட வேண்டிய ஒன்று இருக்குமேயானால் அது என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே, அதை குறித்து சந்தோஷப்பட வேண்டும். இந்த செய்தி நிறைவுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். ஒரு கேள்வி நான் உங்களோடு கேட்கும்படி விரும்புகிறேன். உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ளதா? அடுத்த வாரம் மற்றவர்களோடு கூட எப்படி இயேசு கிறிஸ்துவை குறித்து பகிர்ந்து கொள்வது என்பதை குறித்து நாம் இந்த வாரத்தின் தொடர்ச்சியை தியானிப்போம். அதை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை குறித்து தெளிவுபடுத்திக் கொள்வோம். நாம் அறிந்து கொள்ளாவிட்டால் பிறருக்கு அறிவிக்க இயலாது. உங்களுடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டுள்ளது என்கிற நிச்சயம் உங்களுக்குள்ளதா? ஒரு நாள் நாம் எல்லாரும் இயேசுவின் சிங்காசனத்துக்கு முன்பதாக நிற்க வேண்டியது அவசியம். ரெண்டு நியாய தீர்ப்பு நமக்கு இருக்கிறது. ஒன்று, இரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கான நியாய தீர்ப்பு. இரட்சிக்கப்பட்ட பின்பு அவருடைய உத்தமத்தை வைத்து தேவன் அவர்களுக்கு பரிசுகளை கிரீடத்தை கொடுப்பார். இது ஒரு நியாய தீர்ப்பு. பிற்பாடு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் மறுதளித்தார்களோ அவர்களுக்காக நம்முடைய சிந்தைகள், நம்முடைய நடக்கை, நம்முடைய செயல்கள், நம்முடைய எல்லா காரியங்களையும் குறித்து தேவனுடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அவைகளை தேவன் நமக்கு காண்பிப்பார். யாரெல்லாம் பாவத்தை அறிக்கையிட்டு தேவனிடத்தில் ஒப்புருவாகாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எரிகிற அக்னிமயமான நரகத்தை வைத்திருக்கிறார். அதிலே தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யாருடைய பெயரெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் எல்லோரும் தேவனோடு கூட நித்திய காலமாய் இருப்பார்கள். ஆட்டுக்குட்டியானுடைய புஸ்தகத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டுள்ளதா? கவனியுங்கள், இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூலோகத்துக்கு கன்னி மரியின் வயிற்றின் மூலமாக வந்தார், பரிசுத்தமாய் வாழ்ந்தார், நமக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3 நாளில் உயிரோடு கூட எழுந்தார். இதைதான் இந்த செய்தியின் துவக்கத்திலே நாங்கள் சொன்னோம். மிக முக்கியமான காரியம் என்னவெனில், இயேசு உன்னுடைய பாவத்திற்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு கூட எழுந்தார். அவர் பிற்பாடு பரலோகத்துக்கு சென்றிருக்கிறார், பிதாவின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். ஒரு நாள் அவர் திரும்பி வரப்போகிறார். இந்த உலகத்தை ஆளும்படி, நியாய தீர்க்கும்படி வரப்போகிறார். யாருடைய பெயரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் எல்லாரும் நித்திய காலமாய் தேவனோடு தங்கியிருக்கலாம். யாருடைய பெயரெல்லாம் எழுதப்படாமல் இருக்கிறதோ அவர்களை எரிகிற அக்னி கந்தமான கடலே தள்ளுவார். நித்திய காலமாய் அவர்கள் அங்கே கழிப்பார்கள். என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மீண்டுமாய் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில், பரலோக புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு உண்டா? இயேசுவானவர் நீங்கள் மரிக்க வேண்டிய இடத்திலே அவர் உங்களுக்காக மரித்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். இந்த நித்திய ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது. யாரெல்லாம் அவருடைய குமாரனை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நித்திய ஜீவனை ஆண்டவராகிய கடவுள் அருளுகிறதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார்.
ஒருவேளை குமாரனில் இருக்கிற அந்த நித்திய ஜீவன் எனக்கு இருக்கிறதா இல்லையா என்கிற சந்தேகமான கேள்வி உனக்குள்ளே இருக்குமே. ஆனால் நான் ஜெபிக்கிற இந்த ஜபத்தில் என்னோடு கூட நீங்கள் கலந்து கொண்டு ஜெபிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஏசு ஆண்டவரே, எனக்கு நீர் தேவை. நீர் என் பாவத்துக்காக மறித்தீர் என்பதை நான் அறிக்கையிடுகிறேன். நீரே என் ஆண்டவர், நீரே என் இரட்சகர் என்பதை இன்றைக்கு நான் அறிக்கையிட்டு ஏற்றுக்கொள்கிறேன். என்னை உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள். நீர் உம்முடைய குமாரனில் அருளுகிற அந்த ஜீவனை எனக்கு தாரும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமே ஆனால் திரையிலே தோன்றுகிற எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.